சத்யா. வணக்கம் அண்ணே, உங்க கீழ் போஷன் சும்மா நச்சின் இருக்கு. அட யாரா நீ? ஒண்ணு இல்லண்ணே, கீழ் போஷன்ல இருக்கிறவங்கள உடனே வெளியில துரத்துறேன்னு வெயி. ஒரு மணி நேரத்துல நாங்க உள்ள வந்துடும், சிம்பிள், அவ்வளவுதான். அட என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ மிரட்ட பாத்துறியா போ. ஐயோ, என்னங்க இப்படி கொல்லிட்டீங்க? இல்ல, நான் சும்மா டச் பண்ணேன், அவ்வளவுதான். உங்க டச் பத்தி எனக்கு தெரியாதா? அப்பா சாமி, சத்யா, எவனோ வந்திருக்கான். சத்யா, சத்யா எங்க? அட கடவுளே, நான் டச்சே பண்ணலடி. நீங்க டச் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இவன் எப்படி செத்தானே எனக்கு தெரியாது. கோவிந்தா, அப்பா சாமி, அப்பா சாமி. சத்யா, கீழ் போஷனை காலி பண்ண சொல்லி எங்க ஆளுங்க வந்தா அவங்கள கொன்றுவீங்களா? இல்ல, இவங்க இல்லாத வாழ்க்கையே எனக்கு வேணாம், நான் செத்துறேன். குதிச்சுட்டானே. இல்லடி, ஒருத்தன் தான் குதிச்சா, ரெண்டு பாடி கிடக்குது. ஐயோ, எங்க போறீங்க? இன்னும் ரெண்டு பணம் வருது, இதுக்கு மேல வேண்டாம், நான் வரேன். அம்மா, கொஞ்சம் நியூஸ் சேனல் வைமா, குற்றங்கள் ஜாக்கிரதை ப்ரோக்ராம் வருது. தம்பிகளா, ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே கீழ் வீட்டை காலி பண்ண வச்சுட்டேன். முதல்ல புணங்களை இங்க இருந்து காலி பண்ணுங்க. சரிங்க. ஒரு வீட்டு தேடணும். குடிகாரங்க வீட்டுல கரண்ட்ல போல, பத்திரமா வாங்க. ஏய் லக்கேஜ் அங்க வைங்க. சரிங்க அண்ணே. சிங்கிள் ரூம்க்கு 7500ஆ? நான் 2000 தரேன், நானும் உங்களோட இருந்துறவா. குட் நைட் டோனி, உனக்கு லேட் ஆச்சு, கிளம்ப. கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? உன்னதான் சொன்னேன், கொஞ்சம் குறைச்சிக்கோ. இந்த வீடு யாருதுப்பா? என்னோட தான். இதாண்டா ஸ்கெட்சிங்கிறது, தம்பி லபர தம்பி வீட்லயே வச்சிருக்கு. அப்ப நீ எங்க இருக்க போற? நீ எங்கயா இருப்பேன்னு இந்த தடியை கேட்டதால இந்த நிலைமை. இப்ப பாரு, நம்ம வீட்டுல அவன், மழையில நம்ம, நமக்கு டைம் சரியில்லைனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவன. ஏய், உன்னை அப்படியே நசுக்கி சாவடிச்சிருவேண்டா. நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்கடா, உன் குடல உருவி சாவடிக்கிறேன்டா. அண்ணா, வெளியே சத்தமா இருக்குண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. எரும சாணி பயலே.